ஆனால் எமது உரிமைகளை முறையாக நாம் அவர்களிடத்திலே கேட்கலாம். மக்களுடைய பொருளாதாரத்தை கேட்கக்கூடாது என்பதற்காக எனக்கு வரவேண்டிய சம்பளத்தை நான் கேட்கக்கூடாது என்பதல்ல. நாம் ஒருவரிடத்தில் வேலை செய்கின்றோம் என்றால் எனக்கு அவர் தர வேண்டிய சம்பளம் என்னுடைய உரிமை, அதை நான் கேட்கலாம், உரிய நேரத்தில் நான் கேட்கலாம். அதே போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் கடன் கேட்கலாம் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதற்குரிய அந்த வரையறைகளோடு கடன் கேட்கலாம், இது எங்களுடைய உரிமை. எனவே இந்த உரிமைகளை முறையாக நாங்கள் கேட்க முடியும். இப்படி இல்லாமல் அடிக்கடி மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பதை, மக்களுடைய பொருளாதாரத்தில் எனக்கு ஆசை இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தும் விதத்தில் நாம் நடந்து கொள்வதுதான் இந்த பற்றற்ற வாழ்க்கைக்கு முரணான செயற்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மக்களுடைய அன்பை, மக்களுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டினார்கள். இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா துமினு ஹத்தா தஹாப்பு, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்காத வரைக்கும் ஈமான் கொண்டவர்களாக மாட்டீர்கள். லா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும். எனவே மக்களுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் உலகத்தில் வாழ முடியும், வாழ வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொன்னார்கள், என்னை பற்றி யாரெல்லாம் செவியுறுவார்களோ அவர்கள் அனைவரும் என்னை நேசிப்பார்கள். லா யஸ்மஉ பி அஹதுன் இல்லா ஹப்பனி, என்னை பற்றி யாரெல்லாம் கேள்விப்படுவார்களோ அவர்கள் அனைவரும் நிச்சயமாக என்னை நேசிப்பார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரின் பிரார்த்தனை அவர்களுக்கு கிடைத்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்காக துஆ செய்தார்கள். எப்படி? அல்லாஹும்ம ஹப்பிபுஹு இலா இபாதிக் வ ஹப்பிபுஹும் இலைஹி, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களுக்கு இவரை நேசத்திற்குரியவராகவும் இவரிடத்தில் உன்னுடைய அடியார்களை நேசத்திற்குரியவர்களாகவும் நீயாக்கு என்று அந்த தோழருக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக பிரார்த்தனை செய்தார்கள். எனவே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மூமினும், எந்த முஸ்லிமும் அவரை நேசிக்காமல் இருக்க மாட்டார். ஏன்? அந்த அளவுக்கு வறுமையோடு இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு செய்த சேவைகள், அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய சோகமான வரலாறுகள், இவற்றை கேள்விப்படக்கூடிய எந்த மூமினும், ஈமான் கடுகளவேனும் இருக்கக்கூடிய எந்த மனிதனும் அபூ ஹுரைராவை நேசிக்காமல் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதரின் பிரார்த்தனை அவர்களுக்கு அப்படி அமைந்தது. எனவே மனிதர்களுடைய நேசத்தை பெறக்கூடிய விதத்தில் எமது செயற்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளிவெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் அயன்பாக்ஸ், டோர்ச் லைட், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட், இலக்கம் 109 கேண்டி வீதி திஹாரிய கலகேடியேன. தொடர்புகளுக்கு 0332297235.